கணவர் இறந்துட்டாங்க சொன்னாங்க, சாவர வயசே இல்லையா. எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது, இல்லை என் குடும்பம் ஒண்ணுதான். கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதை வஸ்துக்களை ஒழித்தாலே போதும் சாமி, எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் என கதறும் பெண்ணின் வயிற்றில் 2 மாத குழந்தை மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை. தாயும் தந்தையும் என இருவரையும் இழந்த குழந்தைகளில் ஒருவர் வரும் காலத்தின் சினிமா இயக்குனர், கணவனை இழந்த துப்புரவு பணியாளரின் மகன் வக்கீல். இப்படி 1000 கனவுகளை சுமந்து கொண்டு இருக்கும் குழந்தைகளின் கண்கள் இப்போது கண்ணீரை சுமந்து நிற்கிறது. ₹60 கள்ளச்சாராயம் ஏற்படுத்திய இழப்பு விலை மதிப்பற்ற உயிர்களை பலிவாங்கியது மட்டுமல்ல, அவர்கள் பெற்ற குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. இனி நாங்கள் என்ன செய்வோம், அப்பாவை எங்கு சென்று பார்ப்போம் என ஏங்கும் குழந்தைகளின் மனநிலையை சரிகட்ட எந்த இழப்பீட்டால் முடியும் என கேட்கும் பெண்ணின் கேள்விக்கு யார் பதில் சொல்வது? எனக்கு பயமா இருக்கு, நடுக்கலா இருக்கு, வயிறு வலி பயங்கரமா இருக்கு, என்னால ஒண்ணும் முடியல, பயமா இருக்கு, நான் செத்துருவணும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களால் கன்ஃபார்மா சொல்ல முடியாதுமா, எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்கள் அப்பா வந்தா போதும். தெருவுக்கு தெரு மதுக்கடைகள், சந்துக்கு சந்து கள்ளச்சாராயம் விற்பனை, விடிய விடிய குடி, வீட்டில் உள்ள பெண்களின் நிலை மிகவும் கவலைக்கு இடமாக இருக்கும் நிலையில் நாங்கள் என்னதான் செய்வது? நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என கூறும் பாதிக்கப்பட்ட பெண். அவரு கிடைக்கிற வேலைக்கு போவார் சார், போயிட்டாருன்னா நீ நைட்டு ஃபுல்லா குடிப்பாரு, குடிச்சிட்டு வீட்டுல எல்லாம் விட மாட்டாரு என்ன, வெளியேதான் அம்மா சண்டானால வெளியேதான், வீட்டுக்கு வெளியேதான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருவேன் சார், பசங்க இருந்தாலும் செஞ்சு வச்சிருவான். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியும் நம்மளை கேட்கறதுக்கு இது இல்லை, ஏன் குடிக்கிறேன், என் தங்கச்சி செலவு பண்ணுறேன், என் வீணாக்குறீங்க, அக்காவா கஷ்டப்படுறதுங்க, யாரும் கேட்கறதுக்கு நம்ம நாதி இல்லை, எங்கேயும் போய் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நாதி இல்லை. இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அடி வாங்கினாலும் உதை வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் அந்த கஷ்டம் தான் சார் சார், சத்தியமாக என்னால் அந்த அந்த அதெல்லாம் எல்லாம் பிரச்சனை அதான் சார். எனக்கு பெண்கள் தான் கணவன்களை திருத்த வேண்டும், அவர்கள் நினைத்தால்தான் முடியும் என கூறும் ஆதி திராவிடர் நல ஆணையத்தின் தலைவர். இந்த துயரமான நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடாது, இனிமேலாவது மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், குறிப்பாக பெண்கள் அங்கே இருக்கின்ற ஆண்களை கட்டுப்படுத்த வேண்டும், சாராயத்தை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த தாராயத்தை கட்டுப்படுத்த முடியும். கள்ளக்குறிச்சி முழுவதையும் காவு வாங்கியுள்ள கள்ளச்சாராய சம்பவத்திற்கு தற்போது வரை 58 பலி, இனியும் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்கிறது வட்டார தகவல். ஏழை மக்களின் நிலைதான் என்ன? அன்றாட உணவிற்காக அலைந்து திரியும் காக்கை குருவியைப் போல் கூலி வேலைக்கு சென்று பசியாற்றும் குடும்பங்கள் அதிகம் வசிக்கும் பகுதி அது. வேலைக்கு சென்றால் நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கூலி. இதை வைத்து வீட்டு செலவு மற்றும் குழந்தைகளின் படிப்பு செலவுகளை கவனிக்க வேண்டும். உடல் வலிக்கு என்னதான் செய்வது? காலை முதல் மாலை வரை உடலை வருத்தி வேலை செய்து இரவு தூங்க வேண்டும் என்றால் அதற்கு போதை வேண்டும் என்ற சூழல். அதிக விலை கொடுத்து மது பாட்டில்களை வாங்கி குடிக்க வசதியும் இல்லை. 60 ரூபாய் சாராயம்தான் எங்களுக்கான ஒரே தீர்வு என்பது தினக்கூலிகள் சொல்லும் நியாயம். ரெகுலரான்றது அவங்க அப்புறம் வேலைக்கு போறாங்க, அவங்கவுங்க வழியில சரி கம்மியா கிடைக்குதே, கொளுத்து வேலைக்கு போறாங்க, அந்த கூலி வேலை அதாவது இந்த குப்பை இதெல்லாம் எடுக்கிறாங்க,
அவங்கவுங்க வழியில் குடிக்கிறாங்க போகிறாங்க. எது 60 ரூபாய் கம்மி வழியில் கிடைக்குதே அப்படின்றதால அவங்க குடிச்சிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கூலி வேலை தான். இப்போ அந்த பையன் செத்த பையனும் கூலி வேலை தான். டெய்லியும் அன்னன்னைக்கு ஓடினா தான் அவனுக்கு ஒரு அந்த கூலி வேலை தான். வெயிலில் தான் வேலை செய்யணும், மூட்டை தான் தூக்கணும், சிமெண்ட்டு வேலை தான் செய்யணும். அது கிடைக்கிற காசு உடம்பு வலிக்கு குடிக்கிறானுங்க. இதற்கு அடிமையான பலர் வேலைக்கும் செல்வது இல்லை. வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளை நிம்மதியாக இருக்க அனுமதிப்பதும் இல்லை. இந்த சூழலில்தான் கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கிறது. அப்பாவி மக்கள் பலர் தங்கள் உயிர்களை கள்ளச்சாராயத்திற்கு பலியாக்கியிருக்கிறார்கள். அரசு தரப்பில் இருந்து இறந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதி, பெற்றோரை இழந்த குழந்தைகள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 5 லட்சம் வைப்பு நிதி மற்றும் மாதம் ரூபாய் 5000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த குற்ற செயலுக்கு காரணமானவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கூடுதல் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அரசியல் தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட பலர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. சாராயம் மட்டும் ஒழிக்கணுங்க. எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது. என் குடும்பம் ஒண்ணுதான். என் குடும்பம், எனக்கு 3 புள்ளைங்க இருக்குது. இது மட்டும் ஒழிக்கணும். எனக்கு சின்ன சின்ன புள்ளைங்கத்தான் இருக்குது. ஆனா என் புருஷன் ஒரு குடிதான். குடிக்க வேணும்னு சொன்னாலும் எங்க கேக்குறாங்க. எல்லாம் ஒழிச்சாப்பத்தான், எல்லாம் சாராயம் கிடத்தான். ஆனா அது மட்டும் மூடணும். அது மூடினாத்தான் எங்க குடும்பம் நல்லா இருக்கும். உடல் வலிக்கு என்னதான் செய்வது என கேட்கும் கூலி தொழிலாளியின் கேள்வி. இதனை வைத்துக் கொண்டு ஆதாயம் அடையும் அதிகாரிகள் மற்றும் அரசியல் புள்ளிகள். இப்படி புள்ளிக்கோலம் போல் ஒன்றில் தொட்டு மற்றொன்றில் மீண்டும் தொடங்கும் பிரச்சினைக்கு முழுமையான விசாரணை மற்றும் ஆலோசனை மேற்கொண்டு தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை மற்றும் விருப்பம். இடிவி பாரத் செய்திகளுக்காக நான் டயானா ரோஸ்லின்.